Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோ எதுமே நம்ம வந்து பார்க்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் தான். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா சார்ட் பேப்பர் வச்சு தான் இந்த லோட்டஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா பண்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து பண்ணிரலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வால் ஹேங்கிங்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா சும்மா நம்ம வந்து ஒரு ஒரு ஷோகேஸ்ல கூட நம்ம வந்து இத வந்து வச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. First, பாத்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் சார்ட் வந்து ஒன்னு எடுத்துக்கேன். நமக்கு வந்து பாதி சார்ட் போதும். அப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் சார்ட் ஒரு பாதி துண்டு, பசை, அப்புறம் பாத்தீங்கன்னா கத்திரி, ஸ்கேல், பென்சில் இவ்வளவு எடுத்துடுங்க. நான் வந்து சார்ட் பேப்பரை வந்து ரெண்டா வந்து மடிச்சிட்டு இத வந்து கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ வந்து நம்ம வந்து அளவு போட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெரிய இதெல்லாம் செய்யிறதுக்கு பாத்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் இன்டு 6 சென்டிமீட்டர் அளவில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 26 பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மெஷர் பண்ணியே எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து அது வரும். அப்படி இல்லைன்னா வந்து ஒவ்வொன்றுமே வந்து வேறு வேறு அளவில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு வர்ற மாதிரி லைட்டாக வந்து க்ளூவை போட்டுட்டு இதை வந்து ஒட்டிடுங்க. கொஞ்ச நேரம் லைட்டாக வந்து பிடிச்சிருங்க. லைட்டாக வந்து பிடிச்சாலே போதும், அது காய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இது வந்து பெரிய இதழ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன இதழ் உள்ளவடி வந்து இது வந்து 9 நம்ம வந்து செய்யணும். இது பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் ரெண்டு 4 சென்டிமீட்டர் அளவில் வந்து ஒரு 9 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இதையும் அதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதே மாதிரியே நம்ம வந்து பெரிய இதழுக்கு செஞ்சுற மாதிரியே இங்கேயும் வந்து நம்ம செஞ்சு பசையை வச்சு ஒட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒட்டி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லோட்டஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்து ஒட்டி வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் பேப்பரில் வந்து ஒரு 4 கட் பண்ணி ஒரு துண்டு எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து தாமரப்பூவோட இலை வந்து சும்மா லைட்டாக அந்த மாதிரி பென்சிலை வச்சு ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் லைட்டாக வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து லாஸ்ட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். நான் அந்த தாமரப்பூவோட இதழுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் சார்ட் எடுத்தோம். நீங்கள் வந்து ஒயிட் சார்ட் இல்லாமல் நம்ம வந்து பிங்க் கலர் சார்ட் கூட எடுத்து இதை வந்து பண்ணலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பசையை பார்த்திங்கன்னா அந்த பெட்டல்ஸோட கீழ் சைடில் வந்து நம்ம வந்து பசையை வந்து அப்ளை பண்ணிக்கணும். பசையை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு வந்து ஒட்டும். அதில் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து 9 பெட்டல்ஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து வைக்க போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 நம்ம வந்து சுற்றி வர்ற மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டும்போது நல்லா வந்து பசையை வந்து ப்ரெஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து அதில் ஒட்டும். இப்போ இதே மாதிரி சுற்றி வந்து நான் ஒட்டினதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 இதழ் தான் இதில் வந்து வைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 2 இதழுக்கு இடையில வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இதாக வந்து ஒட்ட போகிறோம். அப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதழ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா நெருக்கமாக வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3rd ரோவில் வந்து நம்ம வந்து 8 இதழ். இப்போ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ரோக்காக நம்ம வந்து கம்மி பண்ணி வைக்கும்போது அந்த தாமரை வந்து நல்லா வந்து சுருங்கி நம்மளுக்கு வந்து உள்ளாடி வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து வரும். இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த இதழெல்லாம் இருக்கும். அதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். அதே வந்து சென்டரில் ஃபுல்லாகவே வந்து வர்ற மாதிரி இதே வந்து ஒட்டி வச்சுருங்க. ஒட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா வந்து காய விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது எல்லாமே நம்மளுக்கு வந்து அதிலேருந்து அடந்து வராமல் நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மஞ்சள் கலர் A4 ஷீட் எடுத்துக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா அளவு வந்து 26 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துடுங்க. இதை எடுத்துட்டு இதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து மடக்கிடுங்க. மடக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரி வச்சு வந்து பொடியை வந்து இதை வந்து கட் பண்ண தான் போகிறோம். நல்லா நெருக்கமாக வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. அந்த பக்கத்தில் வர்ற அளவுக்கு இந்த நுனியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே பேப்பர் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து சுருட்ட தான் போகிறோம். இது வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து டைட்டாக வந்து சுருட்ட வேணால், லைட்டாக வந்து லூஸாகவே சுருட்டினா போதும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தாமரைப்பூவில் வந்து சென்டரில் வந்து எல்லோ கலரில் இருக்கும்ல, அது வந்து வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதை வந்து செஞ்சுருக்கோம். இப்போ வந்து எல்லாத்தையுமே சுருட்டி வந்து இதை வந்து எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லோட்டஸ்க்கு வந்து பெயிண்ட் பண்ண தான் போகிறோம். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சார்ட் எடுத்ததுனால வந்து பிங்க் கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நம்ம வந்து பிங்க் கலர் சார்ட்டே எடுக்கும்போது நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணுன்னே இல்லை. ஆனால் பெயிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடய ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்து இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணியே எடுத்திருக்கேன். பெயிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே உள்ளாடி எல்லாமே படுற மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த சென்ட்ரு பார்ட்லேயும் ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்போ வந்து அந்த ஒயிட் கலர் வந்து எதுவுமே தெரியாமல் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லோ கலரில் ஒன்று செஞ்சு வச்சுருப்போம் அந்த சென்டரில் வைக்கிறது. அதுக்கு பார்த்திங்கன்னா அதை பின்னாடி அப்படியே திருப்பிட்டு இந்த மாதிரி பேப்பரை வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக பசை போட்டுடுங்க. பசை போட்டுட்டு இதை வந்து பின்னால் அப்படியே ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது வந்து சென்டரில் வந்து நம்ம வந்து வைக்கும்போது அது வந்து அங்கேயும் எங்கேயுமே வந்து கலந்து போகாமல் ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு வந்து நடுவில் இருக்கும். இப்போ வந்து இதையும் வந்து பசை போட்டு நல்லா ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இலைக்கு தான் வந்து பெயிண்ட் பண்ணணும். இலைக்கு வந்து பெயிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டார்க் கலர் க்ரீன் எடுத்துக்கணும். இந்த பெயிண்ட் பார்த்திங்கன்னா நார்மல் போஸ்டர் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அக்ரிலிக் கலர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கலர் உங்களுக்கு வந்து சூட் ஆகுதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த க்ரீன் கலர் எல்லாமே கோட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து டார்க் கலர் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் கலரை வச்சு இந்த மாதிரி அவுட்லைன் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துடுங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து நல்லா வந்து ஹைலைட்டடாக அதை வந்து காமிக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவுட் சைடு ஃபுல்லாக வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சென்டரில் லைட்டாக வந்து அந்த வெயின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி போட்டுக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.